ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸாம்பிள் 6.8. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி எழுதிக்கலாம். இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க, இது வந்து சின்னு வச்சுக்கோங்க. இதில் மிட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிசியோட மிட் பாயிண்ட் வந்து டி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் மிட் பாயிண்ட் வந்து டின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சியோடைய மிட் பாயிண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சியோடைய மிட் பாயிண்ட் வந்து நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்னு எடுத்துக்கிறேன். அதை இந்த மூணையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குமா? இந்த மூணையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு இன்னொரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? ஓகே. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இருக்குல்ல, டிஇஎஃப், அதோடைய ஏரியா இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா மாதிரி பை ஃபோர் இருக்கும். அதான் 1/4 ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிட் பாயிண்ட்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மிட் பாயிண்ட் தெரியும். இப்போ இயோட மிட் பாயிண்ட் என்னென்னா ஏசி பை 2, இந்த ஏசியில் பாதி. ஓகே, இங்கே ஆரிஜின் வந்து நம்ம ஓக்கு பதிலாக ஏ தான் நம்ம ஆரிஜினாக எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இங்கே ஓஇன்னு யூஸ் பண்ண மாட்டோம், ஏஇன்னு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே சார். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி கன்சிடர் ஏசியா, கன்சிடர் ஏஎஸ்யா ஆரிஜின் வச்சுக்கலாம். ஆசியா ஆரிஜின். ஓகே, தென் பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். தென் பொசிஷன் வெக்டர் ஆஃப் டி வந்து என்ன வரும்னு நல்லா கவனிங்க. டிக்கு பொசிஷன் வெக்டர் நம்ம ஓடின்னு எழுதுவோம், ஆனால் இங்கே வந்து என்ன, டி தான். ஓடி ஏடின்னு எழுதலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஏடியோடைய ஏடியிலேருந்து தான் நம்மளுக்கு வேணும், இந்த டிஸ்டன்ஸ் தான், இதுதான் பொசிஷன் வெக்டர் இருக்குல்ல, இதுதான். ஸோ இதில் இந்த ஏடியோடைய பொசிஷன் வெக்டர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்ம்லானா, ஏபி வெக்டர் இருந்திருக்குல்ல, இந்த சைடையும் இந்த சைடையும் ப்ளஸ் பண்ணி பை 2 போட்டால் வந்துடும். ஏன்னா அது என்ன, இங்கே பைசெக்ட் தானே பண்ணுது, அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள். அப்போ என்ன பண்ணுறோம், அதை இதோடைய இதோடைய பொசிஷன் வெக்டர் வந்து ஓடி ஏடியோடைய பொசிஷன் வெக்டர் வந்து ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை 2 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பொசிஷன் வெக்டர் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து இ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அது ஏசியில் பாதி. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறேன்னா, ஏசி பை 2 எடுத்துக்கிறேன். ஏசி பை 2 வெக்டர் போட்டுருங்க. அதே மாதிரி எஃப் பொசிஷன் வெக்டர் ஆஃப் எஃப் பொசிஷன் வெக்டர் ஆஃப் எஃப் வந்து எஃப் எங்கே இருக்குது, ஏபியில் பாதி. அப்போது ஏபி பை 2. ஓகேயா? ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி நம்மளுக்கு வேணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அதுக்கு என்ன ஃபார்ம்லானா, 1/2 ஏ நீங்கள் ஆரிஜினாக எடுத்துட்டீங்கன்னா ஏபி கிராஸ் ஏசி, மாடுலஸ் ஆஃப் ஏபி கிராஸ் ஏசி. ஸோ இதுதான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்படி வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல, டிஇஎஃப், டிஐ வந்து நம்ம ஆரிஜினாக வச்சுக்கிட்டு, இதை வந்து நம்ம ஆரிஜினாக வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப், ஸோ அதே 1/2 தான், நம்ம டிஏ தான் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு டிஇ பை டிஇ கிராஸ் டிஎஃப், மாடுலஸ் ஆஃப் DE வெக்டார் கிராஸ் DF வெக்டார். ஓகே, நான் கான்செப்ட் லெவல் நடத்தியிருக்கேன். இப்போ ஏபி வெக்டார்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக ஏபி வெக்டார்னா என்ன பண்ணுவோம், ஏபி வெக்டார்னா பொசிஷன் வெக்டார் வந்து நம்ம ஓலேருந்து எடுத்துருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், OB மைனஸ் OA, எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஓபி மைனஸ் ஓஏன்னு போடுவோமா? ஆனால் இங்கே ஆரிஜின் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏன்னு எடுத்திருக்கோம் இந்த சம்மை பொறுத்தவரை. அப்போ அந்த டிஇ வந்து என்ன வரும் அப்படின்னா, டிஇ வெக்டர் வந்து ஓஇ மைனஸ் ஓடிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், ஏஇ மைனஸ் ஏடி, அவ்வளோதான். ஆரிஜின் வந்து ஓன் எடுத்தால் ஓபி மைனஸ் ஓஏ, ஆரிஜின் வந்து ஏன்னு எடுத்தோம்னா ஏஇ மைனஸ் ஏடி, அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா அது? ஸோ அதை தான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது 1/2 நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இந்த டிஇ வெக்டரை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், ஏஇ மைனஸ் ஏடி, ஏஇ மைனஸ் ஏடி, ஏன்னா ஏ தான் இங்கே ஆரிஜினாக நான் எடுத்திருக்கேன். ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே டிஎஃப் வந்து என்ன பண்ணலாம், போ ஏஎஃப் மைனஸ் ஏடி, ஏஎஃப் மைனஸ் ஏடி. ஓகே,
இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் இதில் அடி சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏஇ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏஇனா இந்த இருக்கு ஏஇ, ஏஇனா என்ன ஏசி பை டூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இ பொசிஷன் வெக்டர் ஆஃப் இ தான் ஏஇ, ஏசி பை டூ. அப்போ ஏஇக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏசி பை டூ போடணும், ஏசி வெக்டார் பை டூ ப்ராக்கெட் போட்டுருங்க மைனஸ் ஏடி. ஏடி வந்து என்ன இருக்குங்க, ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை டூ, அதை அப்படியே எழுதுங்க, ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை டூ கிராஸ் ஏஎஃப். ஏஎஃப் என்ன இருக்குங்க, ஏஎஃப்னா ஏபியில் பாதி, இந்த இருக்கு பாருங்கள் பொசிஷன் வெக்டர் எஃப் தான் ஏஎஃப், ஏபி வெக்டார் பை டூ, ஏபி வெக்டார் பை டூ மைனஸ் ஏடி. ஏடி வந்து அதே தான், ஏடினா அந்த இருக்குது ஃபஸ்ட்டு, ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை டூ, ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை டூ. ஓகே சார், அப்போது ஒன் பை டூ. இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்து போடலாம், நான் எல்சிஎம் எடுத்து போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, பை டூ இருக்கா, இங்கே டூவை ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம், இங்கே டூ எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏசி இருக்குது, இங்கே உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆயிரும், மைனஸ் ஏபி, இங்கே உள்ள மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏசி ஆகிடும், மைனஸ் ஏசி கிராஸ். இங்கே அதேமாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், டூவை எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏபி உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் ஏபி இங்கே மைனஸ் ஏசி. ஓகே அப்போ ஒன் பை டூ, இந்த ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி, இந்த ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல், மிச்சம் என்ன இருக்குங்க, மைனஸ் ஏபி கிராஸ் இங்கே மைனஸ் ஏசி அப்படி மட்டும் இருக்கு பை பை டூ இருக்குது, டூ வந்து அப்படி இருக்கட்டும், டூ டூ ஸா ஃபோர் இருக்குது, ஃபோர் அப்படி இருக்கட்டும். ஓகே பை டூ. இப்போ மாடுலஸ்க்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். அப்போ மாடுலஸில் மைனஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். அப்போது ஏபி கிராஸ் ஏசி பை ஃபோர். ஓகே அப்போ இதில் வந்து என்ன, நம்மளுக்கு என்ன வேணும்னா, இதை இந்த பை ஃபோர் வந்து டூ இன்ட்டு டூன்னு பிரிக்கலாமா, இதை பை ஃபோர் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏபி கிராஸ் ஏசி அப்படி இருக்கட்டும், இந்த பை ஃபோர் வந்து டூ இன்ட்டு டூன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, இதில் ஒரு டூவை மட்டும் வெளியே கொண்டு வந்துடுங்க, ஒன் பை ஃபோர், ஒரு டூ எங்கேயே வச்சுக்கோங்க. அப்போ ஒன் பை டூன்னு எழுதிக்கலாமா, ஒன் பை டூ ஏபி கிராஸ் ஏசி, தட்ஸ் ஆல். ஸோ இங்கே ப்ராக்கெட் போடுங்க, இங்கே மாடுலஸ் போட்டுருங்க, சரியா முடிஞ்ச போச்சு. அப்போது ஒன் பை ஃபோர் ஏற்கனவே இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஏபி கிராஸ் ஏசி என்ன, ஒன் பை டூ ஏபி கிராஸ் ஏசின்றது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா, அதாங்க சொல்லிடுங்க அவ்வளோதான், ஏரியா ஆஃப் தி த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, தட்ஸ் ஆல், ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரிஞ்சிச்சா?